ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரத் கிரியேட்டிவ் ஐடியாஸ். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது என்னென்னா, இந்த 100 கிராம் ராம் சோப் கவரை வச்சு பட்டை செய்ய போகிறோம். இதை இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பட்டை செய்கிறதுக்கு ராம் சோப் கவர் தான் எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் ஒட்டிக்கிடுவோம். இப்போ இதே மாதிரி நம்ம பின்னாடி ஒட்டிக்கிடுவோம். இப்போ அவ்வளோதான் ஒட்டியாச்சு. இப்போ இதை பட்டை செவுக்கு மடித்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ அவ்வளோதான் கப்பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் இதில் குச்சியை ஒட்டிக்குவோம். இப்போ இந்த குச்சியை இதே மாதிரி வளைச்சு கரெக்டாக அந்த இடத்துல ஒட்டிக்கிடுவோம். Thank you.
இங்கே ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டின்னு வந்து டேப் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வெட்டின பேப்பரை ரெண்டாக மடித்து இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதை கரெக்டாக அந்த இடத்துல ஒட்டிக்கிடுவோம். அதுக்கப்புறம் இந்த பேப்பரை இதே மாதிரி மடித்து இதை கட் பண்ணிக்கிடுவோம். இதையும் இந்த இடத்துல ஒட்டிக்கிடுவோம். இப்போ அதெல்லாம் நான் ஒட்டியாச்சு. இப்போ நான் வாழை கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ அதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பட்டத்துக்கு நூல் கட்டுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ அதான் நம்ம நூலை கட்டியாச்சு. நம்ம பட்டம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது பறக்கதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம்.
இப்போ அவ்வளோதான் நம்ம படத்தை பறக்க விட்டாச்சு. நல்ல ஹைட்டுக்கே பறந்துச்சு. இந்த படத்தை செய்யும்போது இது பறக்குமா இல்லையான்னு டவுட்டில் தான் இருந்தேன். ஏன்னா இதோட பேப்பர் வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருந்துச்சு. மித்தபடி நம்ம பட்டம் வந்து நல்ல ஹைட்டுக்கே பறந்துச்சு. நம்ம நினச்சி பார்க்காத அளவு நல்ல ஹைட்டுக்கே பறந்துச்சு. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கலாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பண்ணி அழுத்திடுங்க. பாய்.